71வது வார்டில் போட்டியிடும் பஞ்சாப் தமிழன். கோவை ஆர்எஸ்புரம் 71வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட பஞ்சாப் தமிழன் டோனி சிங் என்கின்ற HH ஆனந்த் கோவை மேற்கு மண்டல அலுவலகத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். சமூக ஆர்வலரான இவர் கோவை வஉசி மைதானத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்று மிகவும் பிரபலமானவர். பஞ்சாபை சேர்ந்தவர் என்றாலும் இவர் தமிழ் பண்பாடு கலாச்சாரங்களையே பின்பற்றி நடப்பவர். இவர் கோவை ஆர்எஸ்புரம் மேற்கு மண்டல அலுவலகத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட மனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், சமூக சேவை மீது மிகுந்த அக்கறை கொண்டவன். கொரோனா நேரத்தில் 100,000 பேருக்கு இலவச முகக்கவசம் வழங்கியுள்ளேன். சுமார் 10,000 பேருக்கு மேல் மதிய உணவு வழங்கியுள்ளேன். கோவையில் மிக முக்கிய பகுதியாக ஆர்எஸ்புரம் இருந்தாலும் சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் தேவை அதிகம் உள்ளது. மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் பூர்த்தி செய்து தருவேன் என்றார். வணக்கம். என் பேர் HS ஆனந்த். பஞ்சாப் தமிழன் டோனி சிங்னு என்னை கூப்பிடுவாங்க. 60 வருஷமாக இந்த கோவை மாநகரத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே தான் படித்தேன், இங்கே தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் 71வது வார்டு ஆர்எஸ்புரம் தொகுதியில் நான் ஒரு சுயேட்சையாக நிற்கிறேன். இந்த எலெக்ஷன் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு சுயேட்சை நிற்கிற காரணம் மெயின்னா, ஒரு கட்சியில் நின்னால் அவங்க ஒரு சேவை செய்கிறது அவங்க கட்சிக்கு வேண்டி மாத்திரம்தான் செய்வாங்க. நான் சுயேட்சையாக நின்று கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம கோவை மாநகரத்துக்கு என்ன உதவி பண்ண வேணுமோ என்ன உன்னால் முடிஞ்சது பண்ணுவேன். பார்த்திங்கன்னா கொரோனாவோட பீரியடில், லாக்டவுன் பீரியடில் கிட்டத்தட்ட நான் 100,000 மாஸ்க் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஒரு 10,000 பேருக்கு நான் மதிய சாப்பாடு கொடுத்துருக்கோம். அதனால் எனக்கு இந்த சமூக சேவை செய்யணுன்னு ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த ஆர்எஸ்புரம் 71வது வார்டு மக்கள் என்னை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி என்னை ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் நான் உங்களுக்கு வேண்டி நான் எதிர்பார்த்து நீங்கள் எதிர்பார்த்து நான் நினச்சது செய்வேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. உங்களோட வாக்கு எனக்கு மட்டும்தான் போடணும். நீங்கள் தேங்க்யூ. இந்த வார்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வெற்றி பெற்ற என்ன பண்ணுங்க? இந்த வார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியில்லைங்க. ரெண்டாவது அந்த கிளென்லினஸ், அந்த ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மெயினான ரோடு மட்டும்தான் நல்லா இருக்கு, வழியே அந்த கட் ரோட்ஸு சைட் ரோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நம்ம இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி சரியாக வர்றதில்லை. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மற்றது நான் மக்களுக்குள்ளே போயிட்டு மக்கள் என்ன அவங்களோட பிரச்சனை சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுக்குற பார்க்குறேன். தேங்க்யூ.